வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் இன்று மதியம் 3:13 ராகு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியானார். இதையொட்டி சாமிக்கு சிறப்பு யாகம், அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ராகு பகவான் நாகவல்லி மற்றும் நாகக்கண்ணி ஆகியோருடன் தங்க கவசத்தில் எழுந்தருளினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தஞ்சாவூரில் சுப்பிரமணியர் சாமி கோவில் தெப்பக்குளத்தில் ராகு கேதுக்கு தனி சன்னதிகள் எழுப்பப்பட்டுள்ளன. ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு தெப்பம் முன்பு யாகம் வளர்க்கப்பட்டது. கூடலூர் மகாசக்தி பீடம் தவத்திரு சுந்தர வடிவேல் சுவாமிகள் யாக பூஜைகள் மற்றும் யாக வேள்விகளை நடத்தினார். ராகு கேதுக்கு சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட 11 வகையான அபிஷேகங்களை பூசாரி பாலசுப்பிரமணியன் செய்தார். இதில் தொழிலதிபர், துபாய் காந்தி மற்றும் சுற்று வட்டார கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த நவமணி விவசாயம் மற்றும் பிசினஸ் செய்து வருகிறார். வசதி படைத்தவர் என தெரிந்து ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வி, சுமதி, ஜெகன் உள்ளிட்டவர்கள் நவமணியிடம் பழகினர். சொத்து விவரம் தெரிந்து கொண்டனர். மூவரும் புதையில் கண்டுபிடித்ததாக நவமணியிடம் கூறினர். அதில் பல கோடி ரூபாய், 150 பவுன் நகை இருப்பதாக சொல்லி ஆசை காட்டினர். நவமணியும் நம்பினார். புதையல் எடுக்க காசு இல்லை என நண்பர்கள் புலம்பியதால் உதவி செய்ய முன்வந்தார் நவமணி. 3000 ரூபாய் தொடங்கி 4 வருடத்தில் 56 லட்சம் ரூபாய் வரை கொடுத்தார். கொஞ்ச நாளில் மூவரும் தலைமறைவு ஆகினர். கால் செய்தால் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. நவமணி ஏமாந்ததை அப்போதுதான் உணர்ந்தார். எஸ்பியிடம் புகார் அளித்தார். விசாரணை நடக்கிறது. ஒரு 3000 56 லட்சம் வெள்ளி வாங்கியிருக்குது. அது வந்து 31 கோடி இருக்குது, 150 சவர நகை இருக்குதுன்னு ஜட்ஜி மாதிரியும் வக்கீல் மாதிரியும் எங்கிட்ட பேசி பேசி உங்களுக்கு தான் தீர்ப்பு, உங்களுக்கு தான் தீர்ப்புன்னு சொல்லி சொல்லி வாங்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வெள்ளி கேட்கல. எங்க அந்த ஜட்ஜி, எங்க அந்த வக்கீல்னு அந்த சுமதி என்றவங்களை கேட்டாக்க இப்போ அவங்க எல்லாம் எங்க போயிருக்கிறாங்களோ தெரியல. நான் தான் கொடுக்கணும். கேட்கும் போதெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா கொடுத்த பாடியே இல்லை, கொடுக்கல, இது வெளியுமே கொடுக்கல. அதனால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம நிக்கிறோம். காசு வாங்குறாங்களே, இது உண்மையா பொய்யான்னு கேட்டோம். அது கேட்டதுக்கு அந்த அஞ்சலி, சங்கர்ன்றவன், அப்புறம் காந்தான்றவங்க, சிட்டிசன்ன்றவங்க எல்லாம் இருக்குது, உண்மைதாம்மா, சூட்கேஸ்ல இருக்குது, பாருங்க, நீங்களே பாருங்க சூட்கேஸ் அப்படின்னு 3 சூட்கேஸ் எட்டுன்னு வந்து காட்டுவாங்க. இது ஃபுல்லா இருக்குது, இது லஞ்சத்துறை ஆபீஸுக்கு கட்டணும், காசு ஒரு 2 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 80,000 கொடுங்க, அப்புறம் உம்ராபாத் ஸ்டேஷனுக்கு கட்டணும், எஸ்பி ஆபீஸ் கட்டணும், திருப்பத்தூர்ல கட்டணும், மெட்ராஸ்ல கட்டணும், ஓபி பன்னீர் செல்வத்துக்கு கட்டணும்னுட்டு, கொப்பத்து ஸ்டேஷனுக்கு கட்டணும், பெங்களூர் ஸ்டேஷனுக்கு கட்டணும் அப்படின்னு 100,000,000 கேட்பாங்க. இதெல்லாம் கட்டினாதான் உங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா உங்க காசு கட்டினதெல்லாம் போயிடும், கட்டின காசு ஃபுல்லா போயிடும், நீங்க கட்டினாதான் உங்களுக்கு தான் தீர்ப்பு. என்னால முடியாதுமா, நான் தெரியாம வந்து மாட்டிக்கினேன், என் காசை மட்டும் கொடுத்துருங்க, உங்க காசு எதுவுமே வேணாம், எனக்கு 31 கோடி வேணாம், என் காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா, நீ என்ன மென்டலா இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஏன் அவங்க இல்லைன்னு சொல்ற, எப்படியாவது வாங்கி கட்டுன்னு வாங்க. அந்த சுமதின்றவங்க சொல்லுவாங்க, ஜட்ஜியா வக்கீலா நாம்பளா பாக்கலாம்க்கா, நீ 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய் வட்டிக்கெல்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்குறேன், பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் நகைங்கெல்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்குறேன், அது கையிலேயே 15 சவர நகை கொடுத்துருக்குறேன், அது கையிலே அது அது கொடுத்துருக்குறேன்.
மூணு ஜத அண்ணா கயிறு கொடுத்துருக்குற மூணு ஜத கால் செயின் கொடுத்துருக்குறோம், அது கையிலே எடுத்துன்னு போயிட்டு மதியெல்லாம் நகையெல்லாம் நாங்க வச்சு கொடுத்துருக்குறோம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதனபுரம் பகுதியை சேர்ந்த விவசாயி ராஜாராம், வயது 85, காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நலச்சங்கத்தின் செயல் தலைவர். வேளாண் பட்ஜெட்டில் வாழை விவசாயிகளை மறந்தது ஏன் என ராஜாராம் அரசிடம் கேட்கிறார். பட்ஜெட்ல இவ்வளவு எல்லாம் தேடி 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 போட்ட முதலமைச்சர் ஏன் வாழைய மறந்துட்டார்னு எனக்கே புரியல, சோதிக்கிறேன். அதனால இந்த வாழை, அதுவும் நம்மளுடைய பூவன், ரஸ்தாளி, மொந்தன், நேந்திரன் இருக்க உலகத்துல எங்கேயுமே கிடையாது. முந்தியெல்லாம் கர்நாடகாவில் வாழை கிடையாது, மகாராஷ்டிராவில் வாழை கிடையாது, இங்கேருந்து தான் போச்சு தமிழ்நாடு. இப்போ அவெல்லாம் பெரிய பெரிய வாழையெல்லாம் வச்சு பெருசு பண்ணிட்டு கேரளாவில் கொள்முதல் விலையெல்லாம் அறிவிச்சு அவன் வாழை வச்சுட்டான், நம்ம போயிட்டோம். அதனால 110வது விதியில் இந்த அசம்பிளியிலேயே நான் வாழை விவசாயிகளை வாழ வைப்பேன், வாழைக்கு கொள்முதல் விலை அறிவிப்பேன், வாழையிலிருந்து எல்லா மதிப்பு கூட்ட பொருள்களும் ஆரம்பிக்கக்கூடிய இதுகளுக்கு மானியம் கொடுப்பேன் அப்படின்னு இந்த வாழை விவசாயிகளுக்கு வாழ வைக்கக்கூடிய அறிவிப்பை 110ல் விவசாயிகளுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. ஏப்ரல் 12ல் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஏப்ரல் 14ல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ஏப்ரல் 15ல் திருத்தேரோட்டம் நடக்கிறது. இதையொட்டி கீழமாசி வீதி தேரடியில் நிறுத்தப்பட்டுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேருக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேருக்கு வர்ணம் பூசி புது பொலிவு பெற உள்ளது. கோவிட் காரணமாக 2 ஆண்டுகளாக மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடக்கவில்லை. கோவிட் குறைந்ததால் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக திருவிழாவை நடத்திட கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு தலைமை நிலைய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக சிவகங்கை மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன் உள்ளிட்ட சில மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விருதுநகர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் செவந்தியப்பன் தலைமையில் ஆலோசனை நடத்தினர். திமுகவுடன் மதிமுகவை இணைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிற பொழுது இருந்த இளைய தலைமுறையினரை ஈழத்தையே பெற்றுத்தரப்போவதைப் போல பேசி அந்த இயக்கத்திற்கு கொண்டு சென்றவர். எந்த அடிப்படையான வேலைகளையும் செய்யாமல் அந்த ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலத்தையே தொலைத்திருக்கிறார். 30 ஆண்டு காலம் கட்சிக்கு உழைத்து மிசாவில் இருந்து தியாகம் செய்த இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களையே குறை சொல்லி பேசியவர் எந்த தியாகமும் செய்யாத, எந்த உழைப்பையும் தராத தன்னுடைய மகனை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதிலே இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் 20க்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அதை தீர்ப்பதற்கு எத்தனையோ முறை முயன்றும் அவர் பேச தயாராக இல்லை. அப்படி பேச தயாராக இல்லாத நேரத்தில் தன்னுடைய மகனை அவசர அவசரமாக கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையில் கூட பார்க்கிறோம் திரைமறைவிலே அந்த தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இழைப்பதற்கு இணைப்பதற்கு பேரம் பேசுகிறார் என்று கேள்விப்படுகிறோம், பத்திரிகையில் பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆபத்து நடப்பதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்திற்காக பாடுபடுகிற கட்சியோடு இணைத்துவிட வேண்டும் என்கின்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கும், எங்களுக்கு பின்னாடி நாங்கள் போல 28 வருஷம் உழைச்சிட்டு ஏமாந்தோம்னு சொல்கிற மாதிரி இன்னொரு 2 வருஷம் கழித்து நாங்களும் ஏமாந்துட்டோம்னு ஒரு 10-20,000 பேர் சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அவர்களை வெளிப்படைய வைப்பதற்காகவும் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 300க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்கள் சீசனுக்கு ஏற்ப மண்பாண்ட பொருட்களை தரமாகவும் கலை நயத்துடனும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். மானாமதுரை மண்பாண்ட பொருட்களுக்கு மவுசு அதிகம் என்பதால் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இயற்கையான முறையில் தண்ணீரை குளிர்விக்கும் மண் கூஜாக்கள் மற்றும் மண்பானை விற்பனை களை கட்டியுள்ளது. வாடிக்கையாளர்கள் ஆர்டர் கொடுத்து மண்பாண்ட பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், 6 மாத சம்பள பாக்கியை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுப்பு எடுத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் சுற்றுலா தலமான பாரதி பூங்கா முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
புதுச்சேரியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது, சட்டமன்றம் இருக்குது, ஆளுநர் அலுவலகம் இருக்குது. இதை போன்ற இடத்துலலாம் இப்போ அதிகமாக மக்கள் வருவாங்க. பீச் இருக்கிறதுனால அந்த பீச்சுக்கு வர வெளியூர்லேருந்து வர மக்கள் இந்த நிழலுக்கு வர்றது ஒரே இடம் இது தான், இந்த பாரதி பூங்கா தான். பாரதி பூங்காவில் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் வந்து ஏதோ அவங்களுக்கு உள்ள பிரச்சனையினால் இன்றைக்கி போராட்டத்தை முன்னிட்டு இதை சாத்தி வச்சுருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து மிகவும் வந்து கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இந்த குழந்தைங்களாம் அந்த நிழலுக்கு தான் வராங்க. வெளியூர்லேருந்து வர பீச்சில் போகிறவங்க இப்போ எங்கே ரூம் எடுத்து தங்க முடியும்? ஏழை இளையவங்க வந்து இங்கே சுற்றிட்டு இங்கே பீச்சில் இந்த பார்க்கில் நிழலில் இருந்துட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போவாங்க. சொல்லுங்கள். அதான் வந்தோம் இப்போ நாங்கள் பார்க்குக்கு, ஒரு வெயிலாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம். பார்க் வெயிலாக இருக்குது, சரி பார்க்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இது மாதிரி போராட்டம் சொல்லிட்டு ஊடு இப்போ பார்க்க பூட்டி இருக்குது. எப்படி தான் இது பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதாச்சு? எங்கள் மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்களாச்சு? வெளியூரில் இருக்கிறவங்களாம் நம்ம ஊருக்காரங்க வெளியில் வீட்டுக்கு போயிடுவாங்க. வெளியூருக்காரங்க ஹாஸ்பிட்டல் போகிறவங்க மதியானம் செக்அப் பண்ணணும்னா அப்போ இங்கே தான் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பஸ் ஸ்டாண்ட் அருகில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் துவக்குவதில் அரசியல் தலையிடக் கூடாது, கமிஷன் கேட்டு விவசாயிகள் மிரட்டப்படுவதை தடுக்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இன்றைக்கு நெமிலியிலே ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்ததன் பலனாக மீண்டும் 33 இடங்களிலே நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு இந்த நிமிடம் வரை அந்த 33 இடங்களும் செயல்படாத நிலையில் தான் உள்ளது. எனவே இந்த கொள்முதல் நிலையங்களானது போதுமானதாக இல்லை. கடந்த ஆண்டு 84 இடங்களிலே செயல்பட்டு வந்த நேரடி கொள்முதல் நிலையங்களை காட்டிலும் இந்த வருடம் பருவமழை அதிகமாக பெய்துள்ள சூழ்நிலையில் அதிக அளவில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை அரசு மருத்துவமனைக்கு பாலிசோம்னோகிராபி என்ற பரிசோதனை கருவி ரோட்டரி சென்ட்ரல் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. சென்னைக்கு அடுத்து கோவையில் இந்த பரிசோதனை வசதி உள்ளது. உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் குரட்டை பாதிப்பை கண்டறிய கருவி உதவுகிறது. இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு, இதய துடிப்பு போன்றவையும் காட்டுகிறது. தூங்கும் போது குரட்டையால் அப்னியா எனப்படும் மூச்சடைப்பு சிலருக்கு ஏற்படுகிறது. தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டறியும். இந்நோய் உள்ளவர்கள் வாகனம் ஓட்டும் போது அதிக தூக்கத்தினால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. பாதிப்பு இருந்தால் சிகிச்சை பெற வேண்டும் என டீன் நிர்மலா கூறினார். 1993 மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனினும் தண்ணீர் சிக்கனம் குறித்து மனிதரிடம் விழிப்புணர்வு இல்லாதது கவலை அளிப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். உலக தண்ணீர் தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் தண்ணீர் சிக்கனம் குறித்து மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் எஸ் ராஜமோகன் விவரிக்கிறார். சிவில் இன்ஜினியரான இவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் 16 பேராசிரியராக வேலை பார்த்தார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லா இடங்களையும் தண்ணீர், நிலத்தடி நீர் கிடைக்கிறது. ஒரே ஒரு இஷ்யூ வந்து குவான்டிட்டி சில சமயம் கிடைக்கும், ஆனால் குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீரை படித்தோன்னே சார் உப்பாக இருக்குது சார், அதாவது டிசால்வ் சாலிட்ஸ் அதிகமாக இருக்குது, ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது, சல்ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது, குளோரைட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 முன்பாக 30 முன்பாக ஒரே இடத்துல அந்த இடத்துல இருந்த குவாலிட்டி கிரவுண்ட் வாட்டர் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 30-40 முன்பாக எந்த இடத்துல இருந்தாலும் கிரவுண்ட் வாட்டரை எடுத்து நம்ம அப்படியே பயன்படுத்தலாம், குடிக்கலாம், குளிக்கலாம், நம் ரெகுலர் யூஸுக்கு பயன்படுத்தலாம். இன்று வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து 70% ஆஃப் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 500 வரைக்கும் இருந்தால் நல்லது, 2000 வரைக்கும் இருக்கலாம். 500 mg/L வரைக்கும், 500 mg/L வரைக்கும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் 500 தாண்டித்தான் இருக்குது. ஸோ இதை குடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா தண்ணீர் வந்து சப்ப தண்ணியாக இருக்குது, டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேன்து. சமையல் பண்ணுறப்ப டேஸ்ட்டு, ஆனால் ஃபுட்டு கிடைக்க மாட்டேன். தண்ணீர் எடுக்கிறோம், அதே தண்ணீரை வந்து பயன்படுத்தின பிறகு அதே நிலத்தை நீ இது கிரவுண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம்,
கொஞ்சம் பாதி வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகுது, போகாமல் ஆன் த ரோடு வழியிலேயே அது வந்து பூமியில் உறிஞ்சப்பட்டு மறுபடியும் அதே கிரவுண்ட் வாட்டரில் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்படியே போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து பயன்படுத்த முடியாத அளவு ஆகிவிடும். ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 அடியில் தண்ணி கிடச்சது, 50 அடியில் தண்ணி கிடச்ச இடங்கள்லாம் இன்றைக்கி 1000 அடி 1500 அடி போனதுக்கு காரணம் வந்து குவான்டிட்டி, அதாவது கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நிறைய தண்ணி எடுத்ததுனால அந்த தண்ணீரை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி அதே லெவலுக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது நம் ஒவ்வொருவரையும் கடமை. மின்சார தேவையை காட்டிலும் நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி சேமிக்க வேண்டும். வாட்டர் இஸ் நத்திங் பட் அ ப்ளூ கோல்டு. வாட்டரை வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ளூ கோல்டு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொருள், விலை மதிப்பில்லாத பொருள், அதை வந்து நாம் சிக்கனமாக பயன்படுத்தி சேமிக்க வேண்டும் என்று இந்த உலக தண்ணீர் தினத்தை சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து 135 லிட்டர் தண்ணீர் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை என்று உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. 135 லிட்டர்ன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், பாத்ரூம் போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம், துவைப்பதற்கு பயன்படுத்துகிறோம், அதே போல் தேவையில்லாத இதெல்லாம் இன்றியடையாத தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், குடிப்பதற்கு குளிப்பதற்கு. அதை வந்து முடிந்த அளவு நாம் சிக்கனமாக பயன்படுத்தினால் 135 லிட்டர் வந்து குறைச்சி ஒரு 10% 20% நம்ம குறைச்சோம்னா ஒரு 100 லிட்டர் அளவுக்கு நாம் சிக்கனமாக பயன்படுத்தினால் ஒரு தனி நபர் ஒரு நாளைக்கு 35 லிட்டர் சேமிக்க முடியும். பூந்தமல்லி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் 5 பவுன் வரை அடகு வைத்தவர்களின் கடன் தள்ளுபடி செய்தனர். 170 பேருக்கு சான்றிதழ்களையும் நகைகளையும் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கொடுத்தார். ராமேஸ்வரம் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மண்டபம் துறைமுகம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த செல்வம் என்பவரின் விசை படகு சேதமடைந்து மூழ்கியது. ₹50 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக மீனவர் தெரிவித்தார். அவருக்கு இழப்பீடு கேட்டு மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஊழியர்களை ஏமாற்றாதே. புதுவை அரசு கல்வித்துறையை தூண்டாதே. போராட்டத்தை தூண்டாதே. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் 130 பேர் வேலை பார்க்கின்றனர். இவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் மாத ஊதியம் வழங்கப்பட்டது. கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டி பால் ஊழியர் சங்க தலைவி தனவள்ளி தலைமையில் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 19 வருஷமாக தினக்கூலி ஊழியர் போல நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து வெறும் 6000 சொத்தத்தை தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்குறது வந்து பணி நிரந்தரம், தினக்கூலி ஊழியர் போல எங்களுக்கும் ஊதியம் வேணும். அடுத்தது அறிவித்தது போல மே மாத சம்பளமும் எங்களுக்கு தினக்கூலி ஊழியருக்கு கொடுக்கறது போல மே மாத ஊதியம் வேணும். அதாவது தீபாவளி பொங்கலில் போனஸ் வேணும். இது இவ்வளவையும் இந்த அரசு எங்களுக்கு வந்து செவி சாட்சி, எங்களுடைய போராட்டத்தை முன்வைத்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். நம்ம மேலப்படுது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொய்கைப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி நாகராஜ். இவரது கரும்பு வயலில் மின்கம்பி அறுந்து விழுந்து தீப்பிடித்தது. வெயிலின் தாக்கம் அதிகளவு இருந்ததால் தீ மளமளவென தோட்டம் முழுவதும் பரவியது.
மணப்பாறை தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீயில் எரிந்து கரும்பு சாம்பலானது. நாகராஜுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் ராமலிங்கம். இவர் பள்ளி மாணவியிடம் செல்மிஷம் செய்துள்ளார். செய்யாறு மகளிர் போலீசாரிடம் பெற்றோர் புகார் கூறினர். விசாரணை நடத்திய போலீசார் தலைமை ஆசிரியர் ராமலிங்கத்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். காரைக்கால் அன்னவாசல் சாலையில் திலகவதி என்பவருக்கு சொந்தமான இந்துஸ்தான் பெட்ரோல் பங்க் உள்ளது. பங்கை அடமானம் வைத்து புதுச்சேரி தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் கேட்டு 2020 விண்ணப்பித்தார். என்ஓசி சான்று கேட்டது நிதி நிறுவனம். பெட்ரோலிய நிறுவனம் சான்று தர மறுத்ததால் போலியாக தயார் செய்து கொடுத்தனர். 2.5 கோடி ரூபாய் கடன் கிடைத்தது. தவணை கட்ட தவறியதால் பங்கை ஜப்தி செய்ய நிதி நிறுவனம் முடிவு செய்தது. அப்போதுதான் போலி என்ஓசி பற்றிய விஷயம் தெரிந்தது. நிதி நிறுவனம் போலீசில் புகார் அளித்தது. திலகவதி தலைமறைவானார். அவருக்கு உதவிய வினோத் நாகவள்ளியை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சாரங்கபாணி சுவாமியுடன் கோமலவள்ளி தாயார் சிறப்பு பட்டு மற்றும் விசேஷ மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குந்தலவாடியில் பசுமை நட்சத்திரங்கள் கலை மற்றும் விளையாட்டுக் கழகம், தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம், நேரு யுவகேந்திரா விளையாட்டுக் கழகம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் கோபிநாத் நினைவு கோப்பைக்கான 11வது ஆண்டு பகலிரவு கபடி போட்டி நடைபெற்றது. பசுமை நட்சத்திரங்கள் கலை மற்றும் விளையாட்டுக் கழக தலைவர் சுந்தரகாந்தி, துணைத் தலைவர் யோபு துவக்கி வைத்தனர். இதில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 47 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் தேவாலா விஎஸ்டி அணி முதலிடம், கவுலப்பள்ளி மெர்குரி பி அணி 2ஆம் இடம், மெர்குரி டி அணி 3ஆம் இடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வள்ளிமலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்தது. பள்ளியில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து கூட்டத்தை பெற்றோர் புறக்கணித்தனர். பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த முதன்மை கல்வி அலுவலர் முனுசாமி பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சிக்கு சொந்தமாக 240 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை நடத்தி வரும் பலர் நகராட்சிக்கு வாடகையை முறையாக செலுத்தவில்லை. 5 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை கடைக்காரர்கள் வைத்துள்ளனர். பல முறை அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்தும் வாடகை பாக்கியை வியாபாரிகள் செலுத்தவில்லை. இந்நிலையில் காரைக்குடி பஸ் நிலையம், அண்ணா மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் துணிக்கடை, மொபைல் கடை, காய்கறி கடைகள் உட்பட 18 கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்பொருள் அங்காடி 84 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதால் அதையும் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். அதிக பாக்கி வைத்துள்ள கடைகளை கணக்கிட்டு சீல் வைத்துள்ளோம். இதனால் மற்றவர்கள் தானாக முன்வந்து வாடகையை செலுத்துவார்கள் என அதிகாரிகள் கூறினர். அண்ணா தினம் தானே, அண்ணா தினம் தானே, அண்ணா தினம் தானே, அண்ணா
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அன்ன அறக்கட்டளை மற்றும் ஏபிஆர்ஜி அறக்கட்டளை சார்பில் சாதனையாளர் மற்றும் சமூக ஆர்வலர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாரம்பரிய கலை திருவிழாவில் மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், பல்துறை சாதனையாளர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். பெண்களுக்கான இலவச சுய வேலைவாய்ப்பு வகுப்பில் பயின்ற பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சாதனையாளர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு அன்ன அறக்கட்டளை நிறுவனர் தீஸ்மா மற்றும் ஏபிஆர்ஜி அறக்கட்டளை நிறுவனர் பிஜு ஜே அலெக்ஸ், இயக்குனர் செல்வ மணிகண்டன் விருதுகளை வழங்கினர். புதுச்சேரியில் தி காஷ்மீர் ஃபைல் சினிமாவுக்கு வரிவிலக்கு வழங்க கோரி பாரதிய ஜனதா மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். காஷ்மீரை பற்றி 1992 காஷ்மீரில் வந்து நிஜ சம்பவத்தை பற்றி உண்மை நிலவரம், அன்றைய காங்கிரஸ் ஆட்சி மத்திய அரசு காஷ்மீர் மக்களுக்கு குறிப்பாக இந்து மக்களுக்கு செய்த துரோகத்தை பற்றி ஒரு உன்னதமான ஒரு வரலாற்று நிஜ சம்பவத்தை படமாக காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் வந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதுமல்ல, அதாவது இந்தியா முழுவதுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு படம். புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அதற்கு வரிவிலக்கு, குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் நிறைய மாநிலங்களில் வரிவிலக்கு அந்த படத்துக்கு வந்து அளிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் முதல்வரை சந்தித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயஞ்சி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்டு, அசோக் ஆனந்த் உள்ளிட்ட அனைவருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோரிக்கை வெளியிட்டு வரோம். இந்த படம் மக்கள் பார்க்க வேண்டிய படம், வரலாற்று நிகழ்வு வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய படம், எனவே வரி விலக்கு அளிக்க வேண்டும்னு சொல்லுகிறோம். முதல்வர் வந்து உடனடியாக வந்து ஆவணம் செய்வதாக சொல்லுகிறாங்க. நேற்றைய தினம் நாராயணசாமி அவர்களும் சிவா அவர்களும், அதாவது வந்து எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் இந்த படத்தை பார்த்தாரான்னு தெரியல, இந்த படத்தை பற்றி அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுதான்னு கூட எங்களுக்கு தெரியாது, அவர் படம் போனாரானா தெரியல, அது ஏதோ அவர் வரலாறு தெரியாமல் திமுகனாலே பெரும்பாலும் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு வரலாறே பாதி படிச்சுருந்துருக்க மாட்டாங்க. அதாவது வந்து இன்னும் இந்த மாதிரியான வரலாற்று படம் எடுக்கணுன்னா இலங்கையை பற்றி கண்டிப்பாக எடுக்கலாம். முதல்ல அதை போட்டாங்கன்னா தான் தெரியும் திமுக காங்கிரஸினுடைய நிலைமை என்னான்ட்டு. அதாவது காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு சிவா மட்டும் கிடையாது, திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அருகதை கிடையாது.